மணிப்பூரில் மெய்தி மற்றும் கூகி பிரிவினரிடையே கடந்த மே 3ஆம் தேதி முதல் மோதல் நடந்து வருகிறது. வன்முறை துவங்கிய சமயத்தில் கூகி பழங்குடியின பெண்கள் சாலையில் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட வீடியோ சமீபத்தில் வெளியானது. இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் கலவரத்துக்கான காரணம் குறித்து மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் பேசியுள்ளார். அண்டை நாடான மியான்மர் எல்லைப் பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக மணிப்பூரில் ஏராளமானோர் குடியேறியுள்ளனர். மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி நடப்பதால் மணிப்பூரில் சட்டவிரோத குடியேறுபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இவ்வாறு குடியேறியவர்கள் மணிப்பூரின் பாதுகாக்கப்பட்ட காடுகளில் பாப்பி எனும் போதைப்பொருள் பயிர் சாகுபடி செய்கின்றனர். சட்டவிரோத குடியேற்றம், போதை பயிர் சாகுபடி மற்றும் வனப்பகுதிகளின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக மணிப்பூர் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 2017 முதல் இதுவரை 18,600 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தில் பயிரிட்ட போதைப் பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளன. 275 கிலோ ஹெராயின், 1,750 கிலோ அபின், 1,100 கிலோ பிரவுன் சுகர் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு 4,600 கோடி ரூபாய். இது தொடர்பாக 2,519 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எங்களின் இந்த நடவடிக்கை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளோரை கடுமையாக பாதித்துள்ளது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள்தான் வன்முறையில் ஈடுபடுகின்றனர். அதுதான் மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் என மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் கூறியுள்ளார்.